மெர்சல் படத்துல மூணு விஜய் இருக்காங்க, மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க, எஸ் ஜே சூர்யா இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தையும் படத்துல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, வைகை புயல் வடிவேல் அவர்கள் இந்த படத்துல இருக்காங்க. ஸோ ஒரு ஹீரோவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை படத்தின் மூலமா மறுபடியும் காமெடி ட்ராக்கே வந்திருக்காங்க வைகை புயல் வடிவேல் அவர்கள். ஸோ மெர்சல் படத்துல விஜய் கூட பல வருடங்கள் கழித்து இவங்க ஒன்னா நடிக்கிறாங்க அப்படின்றதுனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருந்தது. ஆனா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல இயக்குனர் அட்லி அவர்கள் இந்த படத்துல வைகை புயல் வடிவேல் அவர்கள் நீங்க ஒரு காமெடி ஆக்டரா பாக்குறத விட ஒரு குணச்சித்திர நடிகரா நீங்க பாப்பீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு நியூஸும் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துல வந்து வைகை புயல் வடிவேல் அவர்கள் விஜய்க்கு வந்து அப்பாவா நடிக்கிறதாவும் முன்னாடியே செய்திகள் வெளியாகி இருந்தது. அதுவும் குறிப்பா மெஜிஷியனா இருக்கக்கூடிய விஜய் கூட சேர்ந்து இவங்க நிறைய சீரியஸான விஷயங்கள் எல்லாம் படத்துல பண்ணுவாங்க. அதனாலே வந்து மற்ற சீன்ஸ்ல எல்லாம் காமெடி இவங்க பண்ணாக்க அந்த மாதிரி சீன்ஸ்ல எல்லாம், சீரியஸா இருக்க சீன்ஸ்ல எல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றதுக்காகவே மற்ற போர்ஷன்ஸ்ல மற்ற சீன்ஸ்ல எல்லாம் இவங்களுக்கு காமெடி கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியாகி இருக்கு. ஸோ விஜய் கூட நம்ம வடிவேல் அவர்களுடைய சேர்ந்து நிறைய சூப்பர் ஹிட் காமெடிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருந்த ஒரு காம்போ வந்து ஒரு அப்பா மகனா இருக்கக்கூடிய ஒரு சீன்ஸ் அண்ட் வடிவேல் அவர்கள் குணச்சித்திர நடிகரா இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நிச்சயமா புது வித ஒரு அனுபவமா இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது இது ஒரு புதிய எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.